ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் மார்ட் தமிழ். சீன உலகில் உள்ள 70 சிறிய நாடுகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் சிக்க வைத்துள்ளது. இலங்கை, பாகிஸ்தான், நேபாளம், வங்கதேசம், இது மட்டுமில்லாமல் பல ஆப்பிரிக்க நாடுகளும் இதில் அடங்கும். இதில் சீனாவின் இலக்குகள் முதலில் பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளாகும். சீனா தலையிட்டால் அந்நாடுகள் அரசுகள் கவிழ்ந்து உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்பட்டனர். இப்போது சில நாடுகள் தைரியமாக சீனாவை எதிர்க்க துணிந்துள்ளனர். குறிப்பாக வங்கதேசம் சீன கடன்கள் அனைத்துக்கும் நாங்கள் பொறுப்பாக முடியாது என கூறியுள்ளது. சீனாவின் முன் யோசனையை இல்லாத திட்டங்களால் நாங்கள் கடன் வலையில் சிக்கியதுடன் இப்போது நிதி சிக்கலில் மாட்டிக்கொண்டோம் என்று கூறியுள்ளது. இந்நிலையில் சீனாவின் விரிவாக்க கனவுகள் இப்போது ஒவ்வொன்றாக தகர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடன் திருப்பி வராத சூழலில் இலங்கையின் கம்பந்தோட்டா துறைமுகம் 99 ஆண்டுகளுக்கு எழுதி வாங்கிய சீனா இப்போது அதே பாணியில் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யா நாட்டின் மிகப்பெரிய துறைமுகமாகிய மொம்பாசாவை பறிக்க திட்டமிட்டுள்ளது. கென்யாவின் ஒட்டுமொத்த கடன் தொகை ஒரு காலத்தில் 65.3 பில்லியன் டாலராக உயர்ந்தது. பெரும்பாலும் சீன கடன்கள் தான் அரசியல் வருவாயில் கிட்டத்தட்ட 40% பொதுக்கடனுக்கு செலவழித்தது. குறிப்பாக சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சியின் கீழ் கட்டப்பட்ட ஸ்டாண்டர்ட் கேஜ் ரயில்வே கடன் அந்நாட்டுக்கு மிகப்பெரிய நிதி சுமையாக மாறியது. இதனிடையில் சீனாவுக்கு அடிமைப்பட்ட நாட்டிடம் தனது இறையாண்மையை இழக்கும் அபாயம் எதிர்கொள்ளும் சூழ்நிலை எதிர்கொண்டது. இதனிடையில் கென்யாவின் இப்போது புதிதாக வந்திருக்கும் ஜனாதிபதி வில்லியம் ரூலோ தான் சீனாவின் கடன்பொறி ராஜதந்திரத்திற்கு அடிபணிய போவதில்லை என கூறுகிறார். மொசாம்போ துறைமுகத்தை கொள்ளையடிக்க நினைக்கும் சீனாவின் கடவு ஒருபோதும் நிறைவேறாது என கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் சீனா எல்லை மீறி தங்கள் நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதற்கு சிவப்பு கோட்டை வரைந்து வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பதவியேற்பதற்கு முன் கென்யா ஜனாதிபதி வில்லியம் ரூடோ தனது சீனா எதிர்ப்பு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். சீன நிறுவனங்களுடன் பெரிய ஒப்பந்தங்களை முந்தைய ஆட்சியாளர்கள் இரகசிய முறையில் ஏற்படுத்தி கொண்டனர். இதன் மூலம் கென்யா திவால் நிலையை நோக்கி செல்கிறது. தான் ஆட்சிக்கு வந்தால் சீனாவுக்கும் ஊழல் ஆட்சியாளர்களுக்கும் இடையே நடந்த ஒப்பந்தங்களை பகிரங்கப்படுத்துவேன், சீனாவிடமிருந்து கென்யாவை மீட்பேன் என்று பிரச்சாரம் செய்தார். கென்யாவின் பொருளாதாரத்தில் சீனாவின் பங்கு அதிகமாக இருப்பதால் சீனாவுடனான கென்யாவின் உறவுகள் அவரது வெளியுறவு கொள்கையின் முன்னுரிமையாக இருக்கும் என்று அவர் கூறினார். உலக வங்கிக்கு அடுத்தபடியாக கென்யாவின் இரண்டாவது பெரிய கடன் வழங்குவோராக சீனா உள்ளது. குறிப்பிடத்தக்கது, இது நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சீனாவிற்கான கென்யாவின் கடன் 2015 2.1 பில்லியன் அமெரிக்கன் டாலரிலிருந்து 2021 டிசம்பரில் சுமார் 6.4 பில்லியன் அமெரிக்கன் டாலராக உயர்ந்தது. இது அனைத்து இருதரப்பு கடனின் 1/3 பங்கை கொண்டுள்ளது. இந்த நெருக்கடியான நிலையில்தான் அவர் மக்களால் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போது புதிய கென்யா அதிபருக்கு மக்களின் ஆதரவு அதிகமாக உள்ளது. சீனர்களிடமிருந்து நாட்டை மீட்கும் அவரது கொள்கை மக்கள் ஆதரவாக உள்ளனர். இந்நிலையில் வில்லியம் ட்ரூடோ கென்யாவின் நீண்டகால தங்கியுள்ள சீனாவின் சட்டவிரோத தொழிலாளர்களை நாடு கடத்த உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே SGR திட்டத்தை இயக்குவதற்கு செலவுகள் அதிலிருந்து கிடைக்கும் வருவாயை விட அதிகமாக உள்ளது. இந்நிலையில் தவிர்க்க முடியாத கடன் தவணைகளுக்கு ஈடாக மொம்பாசா துறைமுகத்தை கையகப்படுத்தும் நம்பிக்கையுடன் உள்ள சீனாவின் கனவுகள் ஒருபோதும் நிறைவேறாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். இது சீனாவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் கம்பந்தோட்டா துறைமுகத்தை இப்போது சீனாவை எதிர்க்கும் நாடுகள் கொண்ட குழுவில் கென்யா சேர்ந்து விட்டதால் மற்ற ஆப்பிரிக்க நாடுகளும் அந்த வரிசையில் சேர வாய்ப்புள்ளது. இது சீனாவின் அதிகார கனவுகள் தடை போட்டுள்ளது. அதே சமயம் மேற்கண்ட நாடுகளின் தான் செய்த லட்சக்கணக்கான முதலீடுகள் இனி கைக்கு வருமோ என்ற கவலையும் சீனாவுக்கு ஏற்பட்டுள்ளது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.